ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். சரி சதி விஜய். சோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இப்ப வந்து ஜெயா டிவில ஒரு பேட்டிக்காக வந்திருக்கோம், ஷூட்டுக்காக வந்திருக்கோம். யா, இன்டர்வியூ எடுக்க போறாங்க. இன்டர்வியூனா நிறைய பேர் ஜாப் ஆஃபர்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க, அந்த இன்டர்வியூ கிடையாது. ஜோஷ் டாக்ல வந்து இவர் பேசின மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து பிடிச்சி போய் ஜெயா டிவிலையும் இவரை வந்து ஸ்பீச் பேச சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் காலகாலமா கல்யாண ஆனதுலேருந்து கேட்டு காலில இருந்து ரத்தம் வந்த இந்த ஸ்பீச்சை இனி ஜெயா டிவி பார்க்குற வியூவர்ஸும் கேட்க போறாங்க. ஸோ நாங்கள் திருச்செலிருந்து எப்படி கிளம்புறோம், என்னென்ன பண்ணு ஆச்சு, இங்கே வந்தோம், எங்கே தங்கணுன்றதான் இன்னைக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரசித்தியா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டா, வந்தோடனே அவளுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் காத்திருந்துச்சு. அது என்ன சர்ப்ரைஸ்னு காட்டு. ஆட்டாம காட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஷூ. இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்ல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. இது யார் வாங்கி கொடுத்தா? பிரசித்தியாவோட பர்த்டே கிஃப்டா வந்து அம்மு வந்து கொரியர் போட்டிருந்தா. சூப்பரா இருக்கு இந்த ஷூ. இந்த ரேட்டிங் கெஸ் பண்ணு. இங்க ஒரு பாப்பா வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கு, சத்து மாவு கஞ்சியா என்ன ஈவினிங் அவளுக்கு? சீக்கிரம் கிளம்பு, நிறைய வேலை இருக்கு, நைட்டு ஊருக்கு கிளம்பணும், சீக்கிரம் கிளம்பு. படி படி, சீக்கிரம் படிக்க சொல்லி கொடுக்கணும், அதனால நைட் ட்ரெயின் போட்டிருக்கேன். எங்க வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க, வராகி அம்மன் சாமி வந்து. மம்மி வந்து படம் வாங்கிடுச்சு, இனிமே வந்து ஏத்த போறேன், சாமி கும்பிட போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காடஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான காடஸாமா, எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் இனிமே லைஃப்ல கிடைக்கும். பிரசித்தியாக நாளைக்கு மிட்டர்ம் டெஸ்டா, நவம்பரோட மிட்டர்ம் டெஸ்ட். சரஸ் வந்து மேக்ஸ் எக்ஸாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ரோமா வந்து பாத்தீங்கன்னா வீடே அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கா. ஒரே ஒரு தட்டி தான் சொல்லி கொடுத்த எல்லாமே சொல்ற, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படி மெமரி பவர் என்ன நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு போறதுன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன், மணி 11 மணிக்கு ட்ரெயின், 9:40 ஆச்சு, அவசரமா ஓடணும். இந்த பக்கம் ரோமாக்கு சரசு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா. ரோமா வேற, நான் 2 மணி நேரம் இல்லாததுக்கே ஃபோன் மாதிரி உனக்கு காதில் வச்சுட்டு ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கு. பிரசித்தியா பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணியா? சூப்பராக எழுதிடணும், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்பா ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். ஸோ எங்கள் பெரியப்பாவும் பெரியம்மா வந்துட்டாங்க, இன்னைக்கு நைட் அவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க, இட்லி தக்காளி பஜ்ஜி சாப்பிட்டு ஜம்முனி கிளம்புறோம். இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நைட் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து நைட் ட்ரெயின் அவாய்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு எமர்ஜென்சினால நைட் ட்ரெயினில் போட்டாச்சு. நாங்கள் இப்போ அப்பாட்ட ப்ரேயர்ஸ் பண்ணியாச்சு, இங்கேருந்து வீட்டிலருந்து கிளம்புறோம். மணி 10. எல்கேஜி பாப்பா கொண்டை போட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே இருக்குது. ஏங்க நம்ம வந்து இப்போ சோழ தேசத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் பாலக்கரை பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்கு. மொத்த காலம் நான் நின்றுட்டுருக்கேன் செருப்பு போட்டு. வந்துடும் நானும் சரசும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டவுன் பஸ் ஏறி ஃப்ரெண்ட் சீட்டில் இங்கே உட்காந்துருக்கோம். இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரிலாம் போனதே கிடையாது. சீட் இருந்தனால இங்கே ஏறிட்டோம். டைம் வர டைமுக்கு ரீச் ஆகலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் போயிடலாம். ஓகே. ஃபஸ்ட் டைம் வந்து ஏசி ட்ரெயினில் போயிடும், பஸ்லலாம் நிறைய டைம் போயிருக்கோம். ஆமாம், என்ன ஸோ ஒரு காஃபியை வாங்கியாச்சு, காஃபி குடிச்சிட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கோம். பிளாட்ஃபார்ம் பீச், ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான். இன்னும் 10 நிமிஷம் ட்ரெயின் இருக்குன்ற திமுரில் வந்து காஃபி குடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நடந்துகிட்ருக்கோம். ட்ரெயின் ஏரியாச்சு, கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் இந்த அம்மா வெளில உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க ஜாலியாக. ரொம்ப நல்லாயிருக்கு. காலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கணும், நம்ம தாம்பரத்துல இறங்குறோம். கொஞ்சம் அலர்ட்டா ஆரம்பம் பண்ற மாதிரி இருக்கும். நான் தூங்கிடுவேன்,
தூங்கலா கைப்பெல்லாம் தூங்கிடுவேன், அப்படியே முடிச்சே இருப்பாரு, எப்பவுமே முடிச்சு. வெளியில போய் தொலைஞ்சி என்ன அப்படி ஏறி உட்காந்துட்டீங்களா? ஜாலி தான். ரோமா தோல் எல்லாம தூங்குவீங்க. இந்த ட்ரெயினுக்கும் அப்படி மண்டைக்கும் சங்கி மங்கி தான் ஞாபகிறது. ஒரு வழியா செட்டில் ஆயாச்சு. எங்க அம்மா வந்து பெட்ஷீட்ல எடுத்துட்டு போங்க, குளிரும் கொடுத்து விட்டாங்க. பட் இங்கே தலைவாணி கம்பளி எல்லாமே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. கோச்சும் க்ளீனாக இருக்குது, நல்லா படுத்து தூங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் சத்தியமாக தூங்க முடியாது, தூங்க முடியாது. ஏன்னா 3:30 நான் இறங்கணும், சரக்கு தூங்கிடுவான். அப்போ நான் 3 மணிக்கே எழுப்பிடுவேன். 7:12, 1:23, 5 மணி நேரத்தில் டெஸ்டினேஷன் ரீச் ஆயிடும். நாங்கள் பிரசன்னா வீட்டுக்கு தான் போகணும். ஸோ அதனால் தாம்பரத்தில் இறங்கணும். மணி 1:30 ஆயிடுச்சு. சரசு நல்லா தூங்கிட்டா, எனக்கு தூக்கமே வரல, சரியான குளிர். ஜென்ரலாக நான் வீட்டில் தூங்குறதுக்கே 1 மணி 2 மணி ஆயிடும். இங்கே ட்ரெயின்றதுனால எனக்கு தூக்கம் வரல, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ட்ரை பண்ண ஆனாலும் முடியல, செம குளிர். கம்பார்ட்மெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் 2 மணி நேரத்தில் ஸ்டேஷன் வந்துடும். அதை நினச்சா இன்னும் அடிஷ்னலாக தூக்கம் வரல. நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சேனலில் பேச போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்திருக்கேன். பார்ப்போம், முடிஞ்சால் தூங்கலாம், இல்லைன்னா பிரசனா வீட்டில் போய் தூங்கிக்கலாம். 3 மணிக்கு இறங்கி போய் வாழ்க்கையிலே முதல் தடவையாக இந்த டைம் எல்லாம் சரசு காட்டுறதுக்காகவே நைட் ட்ரெயினில் வந்த மாதிரி இருக்குது. 3:23 கரெக்டாக டைம்க்கு ட்ரெயின் வந்துருச்சு. போனதாடி கொட்டாய விட்டேன், அடியும் யான் பண்ணேன். யான் ஏன் பண்ணுன்னு கேட்குறாரு. வாயில் கொட்டாய் விடுறோம், மனுஷன் இருக்க முடியுமா? பனிமூட்டமாக இருக்கு. ரஜினி பேசுகிற மாதிரி இந்த தும்மல் வீக்கல் நக்கல் இதெல்லாம் மனித இயல்பு, அதெல்லாம் தடவை போட முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் மேன்? அண்டர்ஸ்டூட். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓலா புக் பண்ண போகிறேன். புக் பண்ணிட்டு அங்கே ஸ்பாட்டுக்கு போக போகிறேன். கொஞ்சம் குளிர மாதிரி தான் இருக்குது, ஏசி செம்மையாக குளிர்ச்சா. ஆமாம், அதெல்லாம் போகிற எல்லாம் ஃபுல்லாக போத்திட்டேன். வீட்டில் தூங்குற மாதிரி தூங்கலாம். இவ்வளோ நான் எழுப்பி விட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். சரிங்களா, போகலாம். எவ்வளோ பனியாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துலலாம் பாருங்க, லூசு பிடிச்சிடுச்சு. பனி விரட்டுறா காக்கா விரட்டுற மாதிரி பாருங்க, பனி விரட்டுறா காக்கா விரட்டுற மாதிரி அவ்வளோ சத்தமாவா கேக்குது. கேக்குது. பனிமூட்டம் அதிகமாக இருக்கனால குளிருது. ஒரு டீயை போடலாம், ஏன்னா அவங்கள போய் காலையில் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. 4 மணிக்கு டீ போட்டு கொடுங்கண்ணே. டீ போட்டு சாப்பிட்டுட்டே கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஒரு டீயை போட்டோம். பஸ் கீஸ் எல்லாம் வருது, ஆனால் நாங்கள் ஓலா ஆட்டோவில் தான் போகணும். சந்தோஷபுரம்னு நினைக்கிறேன் பிரசனா வீட்டோட ஏரியா. மேப் அனுப்பிச்சு விட்ருக்கான், இதுக்கு மேலே தான் புக் பண்ணணும். அங்கேருந்து ஒரு பன் தின்வது, இங்கே வந்தும் இன்னொரு பன் எனக்கு தான் என்று நம்பி வந்தேன். ஆனால் நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. ஆ, இருந்தாலும் சரி, இருந்தாலும் உமட்டிகிட்டு வரோம். பையன் யார் இருக்கணும்? இந்த பையன் கண்டாலே எனக்கு கடுப்பாதுங்க. அவருக்கு ஒரு பேக் பேக், எனக்கு ஒரு பேக் பேக், சமமாயிடுச்சா? இந்த பையன் நீங்கள் தூக்குங்க, உங்கள் ஷூ தான் இருக்குது. எனக்கு எரிச்சலாக வருது, தூக்கவே பிடிக்கல. ஐயோ, இங்கே வேறு ஒரு நாய் தலைவர் இருக்கார், ஏதாவது போட்டு போகிறாரு. போங்க பாப்பா குட்டி, மாமா குட்டி, நிறையா டாக்ஸ் ஆர் அவைலபிள். இந்த டாகிஸ் ரெண்டும் அப்புடி வச்சுருந்த பண்ணை பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துருந்துச்சு. எனக்கு ஒரே பயமாக போச்சு, எப்படியோ உள்ளே வந்துட்டோம். தம்பி பாவம், 3:30 ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டோம். அவர் தூக்க காலத்தில் அப்படியே ஏதோ மும்முரமாக அப்போ கூட காலைல ஃபேஸ்புக் தான் பார்த்துட்ருக்காரு. இந்த ரூமில் வந்து நாங்கள் இப்போ தூங்க போகிறோம், செட்டில் டவுன் ஆகி தூக்க காலக்கத்தில் இருக்கோம். பனிக்கு இப்போ நாங்கள் தூங்க போகிறோம், நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஒரு 2 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகணும். முதல் ஆளாக படுக்கிறா பாருங்க, பைத்தியக்காரி. படுக்கலங்க, வீடியோவில் கை காட்டுறேன். பைத்தியக்காரி, போய் தூங்க. நான் வந்து குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகிட்டேன், ரொம்ப வேகமாகவே ரெடி ஆகிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்தா மழை பெய்யுது. எப்பட்றா அப்படி மழை பெய்யுது? இந்த தருணத்தில் நான் வந்து அம்மு அண்ட் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன். ஸோ சென்னை வந்தாலே நிறையா நாள் நாங்கள் அங்கே போய் பழகிட்டோம். தக்ஷி மித்ரானோட அப்படியே
இங்க எப்படி இருக்குன்னா அப்படியே அமைதியா இருக்கு, அங்க எப்படி இருக்குன்னா கலப்புல கலப்புலன்னு இருக்கும். ஸோ ரெண்டும் வேற வேற வைப்பு. ஈவினிங் வந்து நாங்க போய் அம்முவை மீட் பண்ணி தம்பி எல்லாம் கட்டி பிடிச்சி ஜாலியா வைப் பண்ணிட்டு சீக்கிரமே கிளம்பிடுவோம். மழை நின்றுட்டு இருந்துச்சு, பத்து நாளா மழை இல்லைன்னு நினைக்கிறேன் சென்னையில. நம்ம வர நேரம் மழை பிடிச்ச மாதிரி நல்லவங்க வந்தா மழை பெய்யும். நான் ஒவ்வொரு லாக்லயும் சொல்லிட்டேன், சென்னை வரப்பெல்லாம் மழை பெய்யுது, அது கூட வந்து ஒரு சரஸ்வதி தேவி இருந்தா மழை பெய்யுமா. கோ சிஸ்டர் வந்து இன்னைக்கு கடலைக்கறி பண்ணியிருக்காங்க, ஆப்போ செய்யப்படுறாங்க. அப்படியே இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ரீமா சின் வந்து ஒரு படத்தில் ஓப்பன் பண்ணி உட்காருவாங்க அந்த பிக்னிக் டேபிள். மக்ரோனி செஞ்சுருக்காங்க, அப்புறம் இங்கே கேசரி பண்ணியிருக்காங்க. இப்போயே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்புனு குளிச்சிட்ருக்காரு, பிரசன்னவும் ஆராத்தியும் விளாண்டுட்டுருக்காங்க. எப்பயுமே நம்ம வீடியோவில் சரசு மேக்கப் போட்ட கிளிப்பிங் தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எனக்கு வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க, ஏன்னா நம்ம வீட்டுக்கார் நல்லா ப்ரெசென்டபுளாக இருக்கணுன்றதுக்காக சிரமப்பட்டு எனக்கு எழுப்பி கிளப்பி மேக்கப் போட்டுட்ருக்காங்க சரஸ்வதி விஜய். ஆக்சுவலாக எனக்கு தெரியாமலே இவர் என் க்ரீம் எடுத்து போட்டுருவாருங்க, எல்லா தட்டி காமிக்க மாட்டார், இந்த தட்டி காட்டுறாரு. அப்போல்லாம் கிடையாதுங்க, ரொம்பலாம் போட மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஏதோ மேலோட்டமா போடுவேன். இன்னைக்குதான் ப்ரொஃபஷனலா அவங்க வந்து ஏதோ போட்டுட்டு இருக்காங்க அப்படி நான் நம்புறேன். நல்லா தெரியும், போடு போடு போடு. இங்க கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளையும் நம்ம பார்க்கணும். பிரசித்தியாவோட பட்டாம்பூச்சி தோட்டம் திருடிட்டு வந்திருக்கிற சரசு இப்பதான் நோட் பண்ணேன். நாங்க தான் இது வாங்கினது, வாங்கினது என் பொண்ணுக்கும் நானும் போட்டுப்பேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இருந்தாலும் வந்து என் பொண்ணோட தண்ணி திட்டிட்டு வருது, நான் வன்மையா கண்டிக்கிறேன். நல்லா இருக்குல்ல பிரசித்தியாக்கு? நல்லா இருந்துச்சு, உனக்கு சுமாராக தான் இருக்கு. கரெக்டாக நான் கிளம்பிட்டு இருக்கப்ப கரண்ட் போயிடுச்சு. சரசு பாவம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு குழந்தைக்கு, எனக்கு அல்ல சீக்கிரம் எந்திரிச்சு அது ரொம்ப ஒரு மாதிரி வச்சு மாட்டிட்டு வந்துச்சு. யாருக்கு என்னாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதனால சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடித்தோடனே ஆட்டோ புக் பண்ண வேண்டியதான், ஓலா ஆட்டோ. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், ஆட்டோ வந்துருச்சு. மகா வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து மேக்ரோனி, அம்முக்கு கேசரி. இதை நாங்கள் பார்சல் கட்டிக்கிட்டு டூர் கிளம்பிட்டோம். இது அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சரி போல 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 போயிட்டோம். பை. ஸோ நல்லா பல பலன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 15-20 minutes நாங்கள் ஜேஆர்டிவி வந்து ரீச்சே இருக்கேன். ரீச் ஆகிட்டு அவங்க எனக்கு கூப்பிட சொல்லியிருக்காங்க, அப்படியே வந்துட்டு அவங்கள்ட பேசிட்டேன். கிளைமேட்டும் நல்லாயிருக்கு, சும்மா நல்ல மைண்டாக, மழையெல்லாம் இன்னும் பெய்யல, பெருசாக தெரியல, அதனால் கன்ஃபர்டபுளாக நம்ம அம்மா வீட்டுக்கும் ரீச் ஆகிடலாம். நாங்கள் இப்போ ஈக்காட்டு தாங்கல்ல இருக்க ஜேஆர்டிவி ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். உள்ளே போய் என்ன நடக்குது ஏதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறோம். சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். உடனே சப்போர்ட் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட லைக்கை போட்டுகிட்டே இருங்க. டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். 14 இயர்ஸ்லேருந்து இருக்காரம்மா.